வகையில் நிறைய தடங்கல்கள் இந்த ஷூட்டிங்கில் நடந்த விபத்து மூலிமா ஒரு உயிர் பலி அதுக்கப்புறம் வந்து சில மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரதுக்கு முடியல ஏன்னா வந்து இந்த படத்தில் நிறைய கெட்டப்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலரான ஒரு டீம் வந்தால் வந்து கரெக்டான ஒரு அவுட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய கால் ஷீட் நிறைய ப்ராப்ளம் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வேற போயிட்டு சோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து ரெடி ஆக போது திரும்ப ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இன்னொரு படத்தில் கமிட் ஆகிட்டாரு ஸோ வந்து இந்த படத்துல இருந்து விலகிற அப்படின்னு சங்கர் அவர்களுடைய பட நிறுவனத்துக்கு

கதாநாயகர்கள் நாலு பேர் நடிக்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்தது அதோட இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் நம்ம கேஜிஎஃப் புகழ் யாஷ் அவர்களும் வந்து கமிட் ஆயிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் படத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இன்னும் ரெண்டு ஹீரோக்கள் யார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பரவலாக வந்து படக்குழுவினர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ நமக்கு தெரியும் சங்கர் அவர்கள் ஒரு முன்னணி நடிகரை வச்சே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துருவார் இப்போ நான்கு முன்னணி நடிகர்கள் வந்து படத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தோட கதைக்களம் என்னவாறு இருக்கும் இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டமா அமைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து நிலவிருச்சு அப்படிதான் சொல்லும் ஸோ வந்து எந்த நியூஸுமே இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகலனாலும் இந்த மாதிரியான ஒரு டாக் வந்து சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது அப்படிங்கிறதா உண்மை ஸோ விஜய் சேதுபதி யாஷ் காம்பினேஷன்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும் அதையும் தாண்டி இன்னும் ரெண்டு முன்னணி நடிகர்கள் வந்து இந்த படத்தில் இணைய போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் குறித்த எதிர்பார்ப்பு வேற லெவலாக தான் இருக்கு ஸோ நம்ம இருந்து பார்க்கலாம் சங்கர் அவர்களுடைய இந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி அமைய போகுது இல்ல இந்தியன் டூ வந்து திரும்ப வந்து ரிவைன் பண்ணி திரும்ப சினிமா வந்து அதை எடுக்க போறாங்க சோ என்ன மாதிரியான அப்டேட் வர போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் இத வந்து சங்கர் வந்து ஆபீஷியலா ஒரு அப்டேட் கொடுக்கற வரைக்கும் ஆபீஷியலா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கற வரைக்கும் எல்லாமே வெறும் நியூஸா மட்டும்தான் தான் இருக்கும்